சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். பாராஸ்வாதி நீ ரக்ஷாதி கர்த்தானைக வித்யா பாராவார இந்தே வீர பூர்வோ ராகவாரிய கூராதீஷ வேதாந்தார்ய பூர்வாச்சாரிய சூக்தே பாராபிஜ்ஞ ஆராதஸ்து தஸ்யானுக்ரஹோமே. திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் வீரராகவாச்சாரியார் அநேக கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார். அவற்றுள் ஒன்று சாராஸ்வாதினி ரக்ஷா என்று பெயர் பெற்றது. சாட்சாத் சுவாமி அனுகிரகித்த சாராஸ்வாதினி என்ற கிரந்தத்திலே பிரத்யக்வம் முதலிய சில விஷயங்களிலே கூறிய கருத்தை ஆட்சேப கண்டன பூர்வகமாக இந்த நூலிலே விளக்குகிறார் அவர். அந்த சுவாமி பலவித கல்விகளின் கடலாக விளங்குகிறார். நைக வித்யா பாராவாரஹ. மேலும் கூரத்தாழ்வான் நிகமாந்த மகாதேசிகர் முதலிய ஆச்சாரியர்களின் ஸ்ரீ சூக்திகளின் சாரத்தை நன்கு அறிந்தவராக இருக்கிறார் சாராபிஜ்ஞர். அவருடைய அனுகிரகம் அடியேனுக்கு விரைவில் கிடைக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தின் ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் எழுத்து ரா என்று இருக்கிறது. சாராஸ்வாத பாராவார கூராதீஷ சாராபிஜ்ஞ என்ற பதங்கள் மூலம் சப்த அலங்காரம் அமைந்திருக்கிறது சொல்லணி. ஒவ்வொரு பாதத்திலேயும் நாலு 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 ரெண்டு என்று பதினாலு எழுத்துகள் கொண்ட ஒரு புதிய மெட்டு, ஒவ்வொரு பாதத்திலும் 25 மாத்திரைகள். அதனாலே இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். சம்ஸ்ருதர்க்கு காமதேனு, சபையினர்க்கு காதமிழ்தம், சரஸ்வதியை இத்தகைத்தாய் சதா தரட்டும் கடாட்சங்கள். இன்றைக்கு மும்மணி கோவிலே 74வது உபன்யாசம். 74 என்பது நம் சம்பிரதாயத்திலே முக்கியமான எண்ணிக்கை. வீரநாராயணபுரத்து ஏரியிலே 74 மதகுகள் என்றும் பகவத் ராமானுஜர் சம்பிரதாய பிரவச்சன பிரவர்த்தனத்திற்காக 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார் என்றும் யதிராஜ சப்ததியிலே 74 ஸ்லோகங்கள் என்றும் திருவஹீந்திரபுரத்திலே ஔஷதகிரிக்கு 74 படிக்கட்டுகள் என்றும் பல சொல்லுகிறார்கள் இந்த 74 பற்றி சம்பிரதாயத்திலே. இந்த 74வது உபன்யாசத்தினுடைய தலைப்பு சீலம் எல்ல இலை என்பது. பகவானுடைய நிரவதிகமான சௌசீல்யம் என்ற திருக்குணத்தை அனுபவிக்கப் போகிறோம் இன்றைக்கு. முதலிலே சௌசீல்யம் என்றால் என்ன என்பது பற்றி, இதை 4-5 பூர்வாச்சாரிய சூக்திகளின் துணையோடு இப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம். சீலம் என்றால் என்ன? முதலிலே சுத பிரகாசிகை, 2வது மும்மணிக்கோவையினுடைய வியாக்கியானம், 3வது சரணாகதி தீபிகா, 4வது பூஷணம் என்கிற ராமாயண வியாக்கியானம்,
அஞ்சாவது கத்திய பாஷ்யம். முதல்ல ஸ்ருத பிரகாஷிகையிலே மகதோ மந்தை சக நீரந்தேன சம்ஸ்லேஷரசிகத்வம் என்று சௌஷல்யத்துக்கு லட்சணம் காண்கிறோம். மகதஹ பெரியவனான ஒருவனுக்கு மந்தை சக கீழோர்களோடு கூட நீரந்தேன நெருக்கமாக சம்ஸ்லேஷ பழகுவதிலோ அரவணைப்பதிலே ரசிகத்வம் நாட்டம் அல்லது சுவை ஏற்பட்டால் அதுதான் சௌசீல்யம் என்கிற சீலம். இதிலே நீரந்தேன என்ற பதம் நெருக்கமாக அரவணைப்பது என்று சொல்வதிலே கருத்திருக்கிறது. சில பேர் தங்கள் பெருமையை பீத்திக் கொள்வதற்காகவோ பிரகடனத்துக்காகவோ விளம்பரத்துக்காக கீழாரோடு பழகுவது அளவளாவது அதெல்லாம் உண்டு. ஆனால் அவர்களுக்கு சௌசீல்யம் இருப்பதாக கூறக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் நெருங்கி அரவணைப்பது கிடையாது. அதே போல ரசிகத்துவம் என்ற பதத்திலும் கருத்து தெரிவு இருக்கிறது. அதுவும் தாத்பரிய கர்ப்பிதம். சில பெரியவர்கள் கும்பல்களில் இதரர்களுடன் மாட்டிக்கொண்டு விடும்போது நெருக்க அரவணைப்பதும் உண்டு. ஆனால் அதில் அவர்கள் சுவை காண்பதில்லை. பகவானோ நம் போன்ற நீச்சர்களை அரவணைப்பதிலே விருப்பம் காட்டுகிறான். இதுவே சௌசீல்யம் என்பது. உம்மணிக்கோவை வியாக்கியானத்தில் இருக்கிறவரி தான் சர்வோத்கிருஷ்டனாயிருக்க செய்தே சர்வ நிகிருஷ்டர்களுடன் ஒரு நீராய் கலந்து பரிமாறும் தன்மை சீலம் என்பதற்கு அர்த்தம். அதாவது தான் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனாக இருந்தும் கூட எல்லாரினும் தாழ்ந்தவர்களுடனும் கூட பேதம் பாராட்டாமல் கலந்து பழகும் குணம் நீர்மை எனப்படுகிற சீலம் ஆகும். இதிலே ஒரு நீராய் கலந்து என்ற பதங்களிலே தாத்பரியம் அதிகம் இருக்கிறது. ரெண்டு வகையான ஜலங்களை கலந்தால் அவை இரண்டற கலந்துவிடும். ஆனால் எண்ணெயும் நீரும் கலந்தால் இரண்டும் தனித்தனியே தெரியும்படி கலக்கும். கலந்து பரிமாறுவதிலே கூட இப்படி இரண்டு வகை இருப்பதை நாம் காண்கிறோம். சில பேர் நீச்சர்களோடு ஒண்டாமலே உதவுவது உண்டு. அவர்களுக்கு காருண்யம் இருந்தும் சௌசீல்யம் இல்லை என்கிறோம். பகவானோ ஒரு நீராய் கலந்து பரிமாறிக்கொண்டே உதவுபவன். அதனாலே அவனுடைய குணங்களுக்குள்ளே சௌசீல்யம் என்பது பிரதானமாகிறது. இதுவரை சௌசீல்யம் என்பதற்கு ஸ்ருத பிரகாசிகை தருகிற விளக்கத்தையும் மும்மணிக்கோவையின் உரை தருகிற விளக்கத்தையும் கேட்டோம். இப்போது மூன்றாவதாக சுவாமி தேசிகமே தருகிற விளக்கம் சரணாகதி தீபிகை என்கிற ஸ்தோத்திரத்திலே இருப்பது. நின்னோன்னதானி நிகிலானி பதானி காடம் மஜ்ஜஞ்சிதே மஹிமசாகரசீகரேஷு நீரந்த்ரமாஸ்ரயசி நீசஜனான் ததாபி சீலேனஹந்த சிசிரோ பவனேஸ்வரத்வம். முதலிலே ஸ்லோகத்திலே இருக்கிற மோனை அழகு நம்ம ஈர்க்கிறது. நின்னோன்னதானி நிகிலானி என்று நீ ரெண்டு தடவை, மஜ்ஜந்திதே மகிமசாகரா என்று மா ரெண்டு தடவை, நீரந்தமஸ்ரயசி நீசஜனான் என்று நீ ரெண்டு தடவை, சீலேனஹந்த சிசிரோபா என்று சீ ரெண்டு தடவை. அது இருக்கட்டும், அர்த்தத்துக்கு வருவோம். திருத்தங்காவினுடைய தலைவனே என்று தீப பிரகாசனை விளிக்கிறார்.
நிகிலாநீபதானி. இந்த உலகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கின்றன. தாழ்ந்தவையும் உயர்ந்தவையுமான ஸ்தானங்கள் நிறைய உண்டு. இதிலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவன் தாழ்ந்த ஸ்தானத்திலோடு இருப்பவனோடு கலந்து பரிமாறுவது நேர்மை என்று சொல்கிறோமே, இந்த உயர்ந்த ஸ்தானங்கள் தாழ்ந்த ஸ்தானங்கள் என்ற எல்லா ஸ்தானங்களுமே உன்னுடைய ஸ்தானத்தோடு ஒப்பிடும் பொழுது உன்னுடைய மகிமை என்ற சமுத்திரத்தினுடைய திவலைகளிலேயே நன்றாக மூழ்கி போகின்றன. அவ்வளவு வித்தியாசம் உன் உயர்வுக்கும் மற்றவர்களின் உயர்வு தாழ்வுகளுக்கும். அப்படி இருந்தும் கூட நீ நீச்ச ஜனங்களையும் உன் சீலம் காரணமாக நெருக்கமாக வந்து அடைகிறாய். நீரந்திரம்மாஸ்ரயசி நீச்ச ஜனானே. பழக வேண்டிய தேவை எதுவும் இல்லாத போதிலும் உன் நல்ல குணம் காரணமாக பழகுகிறாய். சில அரசியல்வாதிகள் தாங்கள் உயர்மட்டத்திலே இருந்தாலும் கூட தேர்தல் காலங்களிலே ஏழை எளியவர்களோடு கலந்து பழகுகிறார்களே, அதுபோல இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அப்படி பழக வேண்டிய தேவை ஏற்பட்டதாலே பழகுகிறார்கள். அத்தகைய தேவை எதுவும் இல்லாமலே நீ தேவர்கள் மனிதர்கள் முதலிய நீச்சர்களோடு பழகுகிறாயே, அதற்கு உன் சீலம் மட்டுமே காரணமாகிறது என்று கருத்து. சீலே நகந்த சிசிரோ பவனேஸ்வரத்வம். இதுவரை சீலம் என்பதற்கு சுத பிரகாசிகையிலும் மும்மணிக்கோவை உரையிலும் சரணாகதி தீபிகையிலும் தந்த விளக்கங்கள் ஏறத்தாழ ஒரே மாதிரி அமைந்திருப்பதையும், அப்படி இருந்தாலும் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாலே ஒரு புதிய கருத்தை வழங்குவதையும் கேட்டோம். இந்த வரிசை கிரமத்திலே கடைசியாக இப்போது சுவாமி தேசிகனுடைய கத்திய பாஷ்யத்திலிருந்து சில வரிகள். தத்ர சௌசீல்யம் சோபனசீலத்வம் தச்ச அதிமஹீயசோபி அதிஹீனேஷு குஹகோபாலாதிஷ்வபி சாத்வச பிரசமன அனன்ய பிரயோஜன நீரந்திர சம்ஸ்லேஷஸ்வபாவத்வம் குஹேன சஹிதோ ரஹமஹ அஹம் வோ பாந்தவோ ஜாதஹ இத்யாதி என்று. இந்த பங்கி தத்ர என்று ஆரம்பிக்கிறது. தத்ர அந்த சீர்கணத்திலே சேர்ந்ததாக சௌசீல்யம் சீலம் என்கிற குணத்துக்கு சோபனசீலத்வம் என்று அர்த்தம். அழகான மங்களமான சீலம் கொண்டமை என்று சௌசீல்யம் என்ற பதத்துக்கு அர்த்தம். சௌகரியம் சௌலபியம் முதலிய பதங்கள் எப்படி வந்தனவோ அதே போல சௌசீல்யம் என்கிற பதம் சீலம் என்பதிலிருந்து வந்திருக்கிறது. சௌசீல்யம் என்பது என்ன என்றால், தான் மிகவும் பெருமை வாய்ந்தவராக இருப்பினும் தம் அருகில் இருப்பார் மிகவும் தாழ்வு பெற்றிருப்பினும் குகனிடமும் கோபாலர்களிடமும் அதாவது ஆயர்களிடமும் அது போன்ற பிறரிடமும் கூட ஒரு சாத்வசத்தை பரபரப்பை பய நடுக்கத்தை விலகப்பண்ணக்கூடியதும் வேறொரு பயனை கருதாததுமான நெருக்கமான அரவணைப்பை நல்குகிற பண்பு.
அதிமஹீயசோபி அதிஹீனேஷு குஹ கோபாலாதிஷ்வபி ஸ்வாத்வச பிரசமன அனன்ய பிரயோஜன நீரந்திர சம்ஸ்லேஷஸ்வபாவத்வம் என்று லட்சணம் சொல்கிறார் சௌசீல்யம் என்பதற்கு. பிறகு அந்த சீலத்துக்கு உதாரணங்களையும் காட்டுகிறார். குஹேன சஹிதோ ரஹமஹ என்று ராமாயணத்திலே சொன்னதும், அஹம் வோ வாந்தவோ ஜாதஹ என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே சொன்னதும், இங்கே உதாரணங்கள் அந்த ஸ்லோக பகுதிகளை இங்கே ஸ்மரிக்கவும் பெருமாளுடைய சௌசீல்யம் சீலம் என்கிற குணத்தை அனுசந்திக்கும் போது என்று காட்டுகிறார் தேசிகன். இந்த லட்சணம் சொல்லும்பொழுது இதிலே சாத்வச பிரசமன அனன்ய பிரயோஜன என்ற பதங்கள் அதிகமாக இருப்பதை காண்கிறோம். அவற்றினுடைய தாத்பரிய பூர்த்தியை இப்பொழுது அனுபவிக்க பிராப்தம். சௌசீல்யத்துக்கு என்ன பிரயோஜனம் என்பதை விளக்குகிறார். நமக்கு ஏற்படுகிற பதற்றம் தணிகிறது எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது. அது புரியாதவரை நாம் பயத்துடன் விலகியே நிற்போம். இந்த சௌசீல்யத்தை அனுசந்திப்பதற்கு முன்னர் ஆழ்வார்கள் தாங்களும் பயத்துடன் விலகியே நின்றதை நன்றாக விவரித்திருக்கிறார்கள். மூன்று ஆழ்வார்கள், நம்மாழ்வார், திருவங்கை ஆழ்வார், நாச்சியார் ஆண்டாள் என்ற மூன்று பேரும் இந்த சாத்வசத்தை, சௌசீல்யத்தாலே மட்டும் தீர்க்கக்கூடிய பரபரப்பை விவரிக்கிறார்கள். முதலிலே முதல் ஆயிரத்தை பார்ப்போம், பிறகு இரண்டாவது ஆயிரத்தை பார்ப்போம், அதன் பிறகு நாலாவது ஆயிரத்தை பார்ப்போம். திவ்ய பிரபந்தத்திலே முதல் பாசுரம், நல்லவன் தோழி நாகணை மிசைனம் பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன். ஆண்டாள் என்ன கேட்கிறாள், தோழியே ஆதிசேஷன் மீது படுத்திருக்கிறவர் பரர் மிகவும் மேன்மை வாய்ந்தவர், செல்வர் மிகவும் செல்வந்தர், பெரியர் மிகவும் பெரியவர், அதற்கு மாறாக சிறுமானிடவர் நாமோ சிறிய மனுஷ பயல்கள். நாம் செய்யக்கூடியது என்ன? விட்டு சித்தர் மூலமாக அவருக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்பட்டால்தான் உண்டு என்கிறாள் நாச்சியார். இதுதான் அவளுடைய சாத்வசம். அதே போல பரகால நாயகி, அதாவது பெண்ணுடை உடுத்த திருமங்கை ஆழ்வார், அப்பொழுது நாயகியான போது என்ன சொல்கிறார், அவரை நாம் தேவரன் ரஞ்சினோமே, அவர் அழகாக என்னிடம் வந்தவரை பார்த்த பிறகும் கூட கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று, அவர் தேவராயிற்றே என்ற அச்சம் நமக்கு இருந்தது என்கிறாள் பரகால நாயகி. நம்மாழ்வார் என்ன சாதிக்கிறார், அம்மா நாழிப்பிரான் அவனை விடத்தான் யானார் சக்கரபாணியான ஆழிப்பிரானான அம்மான் எம்பெருமான் திருமால் அவன் எங்கே யான் எங்கே, அம்மான் ஆழிப்பிரான் அவன் விடத்தான் யானார். எல்லாரும் பயப்படுகிறார்கள். சாத்வசம் இது எப்படி அடங்குகிறது, எம்பெருமானுடைய சீலம் தான் இந்த பயத்தை தணிக்கிறது. நம் பயத்தை தணிப்பது என்பது தவிர அவருக்கு வேறொரு பயனும் கிடையாது இந்த எளிவு என்கிற குணத்தாலே. இதைத்தான் சாத்வச பிரசமன அனன்ய பிரயோஜன என்கிறார் தேசிகன். அப்படிப்பட்ட சீலம் அவனுக்கு. இந்த சீலம் என்கிற குணம் உலகிலே அபூர்வமாக காணக்கூடியது.
நிறைய பேரிடம் இல்லாதது. பெரும்பாலோருக்கு சௌசீல்யம் இருப்பதில்லை. இன்றைக்கும் பெரிய பதவிகளிலே இருப்பவர்கள் சாதாரண மனுஷர்களை துச்சப்படுத்துகிறார்கள். முன்னாட்களிலும் இப்படித்தான். மகாபாரதத்திலே ஒரு கதை, துருபதன் என்ற ஒரு ராஜகுமாரனும் துரோணன் என்றொரு பிராமண பையனும் ஒரே குருவிடம் வில்வித்தை கற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்குள்ளே வகுப்பு தோழமை ஏற்பட்டது. அதனாலே துருபதன் துரோணனுக்கு பிற்காலத்திலே உதவுவதாக தானே முன்வந்து பேசியதும் கூட உண்டு. அதெல்லாம் மாணாக்க பருவத்திலே. ஆனால் பிற்காலத்திலே துருபதன் ராஜாவான பிறகு துரோணன் அவனிடம் உதவி கேட்க போனான். அப்போது துருபதன் அவனை அவமானப்படுத்தி விடுகிறான். மகாராஜாவிடம் ஒரு தரித்திர பிராமணன் தோழமை கொண்டாடுவதே தப்பு என்கிறான். இதனாலே மனம் கசந்த துரோணனுக்கு பழிவாங்கும் உணர்வு கூட அதிகமாகிறது. கதை இங்கே நிற்கவில்லை, வளர்கிறது. பின்னர் என்ன பண்ணினான் துரோணன் என்பதையெல்லாம் சேர்த்தால் மகாபாரதத்து மைய கதையிலேயே அது ஒரு பகுதியாகி விடுகிறது. இதெல்லாம் எதனாலே? சீலம் என்பது திருபதனுக்கு பொதுவாக எல்லா அரசர்களுக்குமே இல்லாததினாலே இப்படி யுத்த பர்யந்தமான கதைகள் போகின்றன. ஏ கோ முக்தாத்தபத்திர பிரச்சலமணி கணாத்காரமௌளிர் மனுஷ்ய திருப்தந்தோ நகணயதி நதானே யக்ஷணம் க்ஷோணி பாலானே யத்தஸ்மை திஷ்டதேன்யஹ க்ருபணமசரணோ தர்ஷயந் தந்த பந்திம் என்று பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே வர்ணிப்பது நாம் அன்றாடம் பார்க்கிற நிகழ்ச்சியை சத்ரூபமாக படம் பிடித்து காட்டுகிறார். ஒருவன் அரச பதவி கிடைத்தவுடனே திமிர் பிடித்து மற்றவர்களை அலட்சியப்படுத்துகிறான். தனக்கு கொற்ற குடை இருக்கிறது, அந்த குடையிலே மணி ஒலித்து கொண்டிருக்கிறது, தலையிலே கிரீடம் இருக்கிறது, அதனாலே திமிர் வந்துவிட்டது. தன்னிடம் பணிந்திருப்பவர்களை அவன் துச்சமாக நினைக்கிறான். நகணய தினதானே. ஆனால் இந்த பணிந்த மனுஷனோ கிருபணனாக தீனனாக புகழ் இல்லாதவனாக பல்லித்து கொண்டு நிற்கிறான். அங்கே அவமானப்பட தயாராக இருக்கிறான். இது எல்லா ஊர்களிலும் நடக்கிறது. சௌசீல்யம் என்கிற குணம் பதவி கிடைத்தவர்களுக்கு அபூர்வமாகவே இருக்கிறது. இதுவரை சீலம் என்பதற்கு நாலு வெவ்வேறு கிரந்தங்களிலிருந்து அர்த்தத்தை கேட்டு புரிந்து கொண்டோம். இப்போது இன்றைய உபன்யாசத்தின் இரண்டாம் பாகத்துக்கு போகிறோம். சீலம் காரணமாக பகவான் என்னென்ன பண்ணுகிறான் என்பதை நாலஞ்சு விற்பாந்தங்களின் மூலம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது பகவானுடைய சீலம் எல்லை இல்லாதது என்பதை புரிந்து கொள்வதற்காக சில கதைகள். இப்பொழுது சீலம் காரணமாக பகவான் என்ன பண்ணுவார் என்று கேட்டார், உறவு கொண்டாடுவார். இது குகன் கதையிலே நடந்தது. தர கனி ஏற்பார், இது சபரி கதையிலே நடந்தது. இறைமையை மறைப்பார், இது அவதாரங்களிலே நடத்துவது. இறைமையை மறுப்பார், இது கோவர்தன தாரண கதையிலே நடந்தது. அறிவினிலே திணிப்பார், இது அர்த்தாவதாரங்களிலே நடப்பது. நிறையவே தருவார், இது குச்சேலர் கதையிலே நடந்தது.
உறைவார் பிம்பங்களிலே, இது அர்ச்சா மூர்த்திகள் இருக்கும் கோயில்களிலே நடப்பது. குறைகளை காணார் அடியவர்களிடம். இதே மாதிரி பல விளைவுகள் எம்பெருமானின் சீலத்தாலே ஏற்படுவதாக நம் ஆச்சாரியர்கள் விளக்கியிருக்கிறார்கள். இந்த பல விளைவுகளில் சிலவற்றை இன்றைக்கு ஒவ்வொன்றாக பார்த்தால் சீலம் என்பதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். முதலிலே உறவு கொண்டாடுவார் என்பது ராமாயணத்திலே குஹன் கதையிலும் சுக்ரீவன் கதையிலும் வருவது. வால்மீகி ராமாயணத்திலே இந்த இருவரையும் ராமன் நெருங்கிய தோழர்களாக பாவித்ததாக காண்கிறோம். திருமங்கை ஆழ்வார் ஒருபடி மேலே போய் மட நோக்கி உன் தோழி எம்பி உன்பி தோழன் நீ என்ற வரியிலே சீதையை குகனுக்கு தோழி என்றும் லக்ஷ்மணனை குகனுக்கும் தம்பி என்றும் குகனை தனக்கு தோழன் என்றும் ராமர் குகனிடம் கூறுவதாக ஆழ்வாருடைய அனுபவம். கம்பராமாயணத்திலும் குகனோடு மைவரானே என்று வருகிற பாசுரத்திலே இவர்கள் ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருகர் என்று நான்கு சகோதரர்களாக இருந்தவர்கள் குக சமாகமம் ஏற்பட்ட பிறகு ஐந்து பேராக ஆனதாகவும் சுக்ரீவ சத்தியம் ஏற்பட்ட பிறகு ஆறு பேராக ஆனதாகவும் விபீஷண சரணாகதிக்கு பிறகு ஏழு பேராக ஆனதாகவும் இப்படியெல்லாம் சகோதர உறவு கொண்டாடுகிறார். ராமபிரான் இப்படி உறவு கொண்டாடுவதற்கு காரணம் சீலமெல்லை என்பதுதான். எல்லையில்லாத சீலம் காரணமாக உறவு கொண்டாடுகிறார். சுக்ரீவனை நட்பு கொள்கிற படலத்திலே உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றமென் சுற்றம் நீ என் உயிர் துணைவன் என்றான். அர்த்தம் என்ன? சுக்ரீவனே, உன்னுடைய நண்பர்கள் எனக்கும் நண்பர்கள், உன்னுடைய உறவினர் எனக்கும் உறவினர், என்னுடைய காதல் சுற்றம் உனக்கும் சுற்றம், நீ எனக்கு உயிர் தோழன் என்று சுக்ரீவனிடம் பேசுகிறான். ஏகம் துக்கம் சுகஞ்சனோ வால்மீகி ராமாயணத்தில் ராமர் பேசுகிறான், நீ எனக்கு வயசியனாகிவிட்டாய், தோழனாகிவிட்டாய், ஹிருத்யஹ மிகவும் பிடித்தவனாகிவிட்டாய், நம் இருவருக்கும் ஏகம் துக்கம் சுகம் ச இன்ப துன்பங்கள் ஒன்றாக ஆகிவிட்டன. அப்படியெல்லாம் தோழமையும் உறவும் கொண்டாடுவதுதான் சீலம் என்கிற குணம். அதனுடைய இரண்டாவது வெளிப்பாடு, இரண்டாவது வகையான வெளிப்பாடு சபரியிடம் தரக்கனி. சிறிதே அல்பமான ஆனால் தரமான உணவுப் பொருளை தந்தால் தம் அந்தஸ்துக்கு தகாது என்று மறுத்து விடாமல் ஏற்றுக்கொள்வார் சீலம் உடைய பெருமாள். தரக்கனி ஏற்பார் என்பதிலே தர என்பதிலே இரட்டை பொருள், தரம் தரம் வாய்ந்தா என்றும் தரும்போது என்றும் சபரி கொடுத்த இனிய பழங்களையும் ஏற்றுக்கொண்டார். அவள் முனிவர்களுக்கு பண்ணிய பணிவிடைகளின் பலனாக அவளுக்கு கிடைத்த பேறு பாக்யம் இது. என்கிறது பத்ம புராணம். சபரிக்கு போல சபரி கொடுத்த பழங்களை ஆஸ்வாதனம் பண்ணி பிரதியாக சபரிக்கு உயர்ந்த மோட்சத்தை ராமர் கொடுத்தாரே, அதுபோல
கிருஷ்ணாவதாரத்திலும் ஒரு கதை இருக்கிறது. குச்சேலர் என்கிற ஒரு தரித்திர பிராமணர் மகா குடும்பியாக இருந்தவர். அவர் கொண்டு வந்து கொடுத்த அவலையும் ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணர். தன்னுடைய சீலம் காரணமாக கொடுத்த அவல் என்பதை தவிர அவர் கொண்டு வந்து கொடுப்பதற்கு தயங்கின போது அந்த அவலை நிர்பந்தமாக கேட்டு வாங்கிக் கொண்டார். ஸ்வயம் ஜஹார கிமிதம் இதி ரிசுக தண்டுலனி நான் வேதது பனீதம் மே நனு ஏததி உபநீதம் மே பரம பிரீணனம் சகே சர்பயந்தியங்கமாம் விஸ்வம் ஏதே பிருச்சுக தண்டுலாஹ. என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே தானாகவே அந்த அவலை பிடுங்கிக் கொண்டாராம் கிருஷ்ணர். இது என்ன, எனக்காகத்தானே கொண்டு வந்திருக்கிறாய்? சகாவே, இது எனக்கு மிகவும் பிடித்த வஸ்துவாயிற்றே. இந்த அவல் தண்டுலங்கள் என்னை மிகவும் உகப்பிக்கின்றன. தர்ப்பயந்தி என்று சொல்லி பிடுங்கி அந்த அவலை ஏற்றுக்கொண்டார். இதுக்கு சீலம் என்கிற குணம் காரணம். சீலம் என்கிற குணத்தாலே உருவியும் விடுவார் என்பது கூனி கதையிலே. கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு கூனி இருந்தால் மதுரை நகரத்திலே. கிருஷ்ணன் ஆயர்பாடியிலிருந்து கம்சனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு மதுரைக்கு பலராமனுடன் கூட போகிறாரே, அப்பொழுது மதுரையிலே நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது கிருஷ்ணனுக்கு தன்னுடைய சீலத்தை காட்டுவதற்கு. அதில் ஒரு நிகழ்ச்சி, ஒருத்தி எதிர்ப்பட்டால் யுவதியாயும் அழகியாயும் இருந்தாலும் முதுகிலே அவளுக்கு கூன் விழுந்திருந்த காரணத்தாலே பெரிய குறை அவளுடைய உடலிலே. அவள் உயர்ந்த சந்தனத்தை கொண்டு போய் கொண்டிருந்தாள். அதை கிருஷ்ணன் தனக்கு கொடு என்று கேட்டார். கேட்டவுடனே தயங்காமல் உத்தமமான சந்தனத்தை கொடுத்து விட்டாள் அந்த கூனி. அப்படி கொடுத்த கூனிக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணினார்? பிரதிஹ்ய சுபுகே த்யாத்னம் உதனீ நமதச்சுத பத்யமாக்ரம்ய பிரபதே அவளுடைய இரண்டு கால்களையும் தன்னுடைய இரண்டு கால்களாலே அமுக்கிக் கொண்டு தன் இரண்டு விரல்களை தூக்கிய உள்ளங்கையாலே அவளுடைய முகவாய்க்கட்டையை பிடித்து கொண்டு அவளுடைய உடம்பை கூன் நீங்கும்படியாக மேல் எழும்ப தூக்கினார். முதுகில் இருந்த கூன் நேராகிவிட்டது. அவள் இப்பொழுது அழகியாகிவிட்டாள். உருவியும் விடுவார் சீலத்தால் என்பது இந்த நிகழ்ச்சியிலே. அடுத்தது உறைவிடம் வருவார் சீலத்தால் என்பது மாலாக்காரனுடைய கதையிலே. இது கூனிக்கதைக்கு அடுத்த கதை. ஸ்ரீமத் பாகவதத்திலே ததசுதாம்னோ பவனம் மாலாகாரஸ்ய ஜக்மதுஹு என்று அங்கே ஸ்லோகம். கிருஷ்ணனும் பலராமனும் சிறுவர்கள் மாலாகாரனின் வீட்டுக்கு போனார்களாம். அவன் சுதாமா என்ற அவனுக்கும் பெயர். அவனுடைய தொழில் புஷ்ப மாலை கட்டுவது.
அந்த இரண்டு பேரையும் உபசரித்தான். அப்பொழுது அவர்களுடைய சீலத்தை கொண்டாடினானாம் அந்த மாலாக்காரன். மும்மணிக்கோவை உரையிலே மேற்கோளாக எடுக்கிறார் ஒரு ஸ்லோகத்தை, பிரசாத பரமௌநாத மம தேகமுபாகத என்கிறானாம் அந்த மாலாக்காரன். பாகவதத்திலே பார்த்தால் ஸ்லோகம் வேறு மாதிரி இருக்கிறது. பிதேவருஷயோ மஹ்யம் துஷ்டௌ ஆகமனேனவாம் என்கிறான் மாலாக்காரன். என்ன சொல்கிறான், அதிகமான அனுகிரகம் பண்ணி நீங்கள் இருவரும் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள், என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உங்கள் வருகையாலே எனக்கு பிதர்களும் தேவர்களும் ரிஷிகளும் திருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்றான். தாழ்ந்தவனான மாலாக்காரனுடைய வீட்டுக்கு அழையாமலே போய் அனுகிரகம் பண்ணும் அளவுக்கு கிருஷ்ணருடைய நீர்மை. அடுத்ததாக இறைமையை மறுப்பார் சீலத்தால். இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே சொன்ன கதை. அங்கே இந்த ஸ்லோகங்கள், பாலத்வம் சாதி வீரியத்வம் ஜன்மதாஸ்மாஸ்வசோபனம் சிந்தியமானம் கிருஷ்ண பிரயச்சதி தேவோ வா தானவோ வா த்வம் யக்ஷோ கந்தர்வ ஏவ வா. கோபாலர்கள் அதாவது ஆயர்கள் கேட்கிறார்கள் கிருஷ்ணனிடம், நாங்கள் உன்னுடைய திவ்ய லீலைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறோம், காளிய மர்தனம் பண்ணினாய், தேனுக வதம் பண்ணினாய், கோவர்தன கிரியை தாரணம் பண்ணினாய், உன்னுடைய காரியங்கள் அசாத்தியமாக இருக்கின்றன, நீயோ சிறு பையனாக இருக்கிறாய், பாலத்வம் ஆனாலும் அதிவீர சாகச காரியங்களை பண்ணுகிறாய், எங்களிடையே வந்து கீழ்குடிப்பிறப்பு பிறந்திருக்கிறாய், ஜன்ம காஸ்மாசு அசோபனம் நீ யார், அமேயாத்மாவாக இருக்கிற நீ யார். இதை நினைத்து பார்த்தால் அந்த நினைவு கிருஷ்ணனே எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நீ யக்ஷனா, நீ கந்தர்வனா, நீ தேவனா, நீ தானவனா என்று சங்கை உண்டாகிறது என்கிறார்கள் ஆயர்கள். அதற்கு கிருஷ்ணன் என்ன பதில் சொன்னான், நாஹம் தேவோ ந கந்தர்வோ ந யக்ஷோ ந ச தானவஹ அஹம் வோ பாந்தவோ ஜாதஹ நஹி தச்சிந்த்ய மிதோன்யதா. இதனுடைய அர்த்தம், நான் தேவனும் இல்லை, கந்தர்வனும் இல்லை, யக்ஷனும் இல்லை, தானவனும் இல்லை, உங்களுக்கு உறவினனாக பிறந்திருக்கிறேன், இதை வேறு விதமாக சிந்திக்க கூடாது என்றான் கிருஷ்ணன். தன்னுடைய இறைமையை பரத்வத்தை மறைத்தது மட்டுமில்லாமல் மறுக்கவும் பண்ணினார். இந்த சம்பவம் கிருஷ்ணனுடைய சீலம் என்ற குணத்தை நன்றாக அறிவிக்கிறது. அதனாலே சுவாமி தேசிகனுக்கு உகப்பான சம்பவம் இது. பல இடங்களிலே இதை நினைவு கூர்வார். இதோ இரண்டு, தத்ர சௌசீல்யம் சோபன சீலத்வம் அகம் வோ பாந்தவோ ஜாத இத்தியாதி என்று கத்திய பாஷ்யத்திலே ஏற்கனவே ஒரு முறை கேட்டோம். இந்த ஸ்லோகத்தை மேற்கோளாக எடுக்கிறார். இன்னொன்று, முனிவாகன போகம் என்கிற ரகசிய கிரந்தத்திலே அமலநாதிபிரான் வியாக்கியானத்திலே சுவாமி தேசிகன் சாதித்த நூலிலே, சௌசீல்ய காஷ்டயாவது தன் பக்கல் ஈஸ்வரத்வத்தை சங்கிப்பார்க்கும் வெளியிடுவார்க்கும்
தானே மறுமாற்றம் சொல்லி மேலும் தன்னை தாழவிட்டு பரிமாறுகை என்று முனிவாகன போகத்திலே மணிப்பிரவாள சூக்தி தேசிகனுடையது. கோவர்தன மலையை தூக்கி பிடித்த கிருஷ்ணன் மனுஷன் இல்லை என்று ஆயர்கள் சந்தேகித்த போது தங்கள் சந்தேகத்தை அவனிடம் வெளிப்படுத்திய போது அவர்களுக்கு பதில் சொல்லுகிறான் மாஹம் யக்ஷோ நகந்தர்வஹா என்று. அந்தனுடைய உறவினனாகவே தன்னை சொல்லிக் கொண்டதாக ஸ்ரீ விஷ்ணு புராணம் கூறுகிறது. அந்த அளவுக்கு அவர்களுடன் கலந்து பழகினான் கண்ணன். இதை சீலத்தின் காஷ்டை அதாவது எல்லை என்கிறார் தேசிகன். சீலத்துக்கு எல்லை இல்லை என்பதை எவ்வளவு தூரம் எல்லை இருக்கிறது விட்டையா என்று சொல்லி காட்டுகிறார். இவ்வளவா தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும்? அடுத்த கதை நிறையவே தருவார் சீலத்தால் என்பது. எளிவு என்கிற நீர்மை இல்லாதவர்கள் கொடையாளிகளாக இருந்தாலும் எளியவர்களுக்கு நிறைய கொடுத்தாலும் தனக்கு சமமாக ஆக்கிவிட மாட்டார்கள். எம்பெருமானோ அடியவர்களை தன் போல் ஆக்குபவன். குசேலரிடம் அவள் பெற்றுக் கொண்டதற்கு பிரதியாக அவரை மாட மாளிகைகளுக்கு அதிபதியாக ஆக்கினான் கிருஷ்ணன். மணிஸ்தம்பசதோபேதம் மகேந்திரபவனம் யதா என்று ஆச்சரியப்படும்படி ஆக்கினான். நூறு கால் மண்டபங்கள் ரத்ன ஸ்தம்பங்கள் மகேந்திரனுடைய பவனம் போல ஆகிவிட்டது குசேலனுடைய குடிசை. இந்த குணம் ஔதாரியத்திலே சேருமா சீலத்திலே சேருமா என்று கேட்டால் குசேலர் சொல்வதையே கேட்போம். குவாஹும் தரித்ரஸ்தாபியானே வக்ருஷ்ணஸ்ரீநிகேதனஹ ப்ரஹ்மபந்துரிதி ஸ்வாஹம் பாஹுப்யாம் பரிரம்பிதஹ நிவாசித பிரயாஜுஷ்டே பர்யங்கே த்ராதரோ யதா மஹிஷ்யா வீதித ஸ்ரந்தஹ வானம் வ்யஜனஹஸ்தயா என்கிறார் குசேலர். நான் எங்கே ஏழையும் பாவியும் ஆனவன் தரித்ரஹ பாபியான். கிருஷ்ணன் எங்கே? ஸ்ரீதேவிக்கே நிலையமானவன் ஸ்ரீநிவாஸ். கிருஷ்ண ஸ்ரீநிகேதன அவனுக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம்? என்னையும் பொருள்படுத்தி இரண்டு கைகளாலும் கட்டி கொண்டானே. பாஹுப்யாம் பரிரம்பிதஹ மேலும் தன்னுடைய சகோதரர்களைப் போல என்னை பாவித்து தன் கட்டிலேயே அமர்த்தினானே. பர்யங்கே த்ராதரோ யதா இதற்கு மேலும் எனக்கு களைப்பு நீங்குவதற்காக தன் மகிஷியையே விசிறியால் விசிற வைத்தானே. மகிஷ்யா வீஜித ஸ்ரந்தஹ வாலவ்யஜனஹ அடடா, நினைத்தாலே பெரிய வியப்பாக இருக்கிறதே என்று விஸ்மிதனானான் குசேலன். இது சௌலபியத்திலே ஆரம்பித்து சௌசீல்யமாக கனிந்து ஔதாரியமாக பரிமளித்த சீர்கணம். இங்கே சீர்கணம் சீர்ந்த சீலமானது எல்லையில்லாததாக தெரிகிறது இந்த விருத்தாந்தத்திலே. அடுத்தது நெருக்கமாய் அணைப்பார் சீலத்தால் என்பது.
இப்பொழுதுதான் பார்த்தோம் பாகுபியாம் பரிதம்பிதா என்று குதேலர் சொல்வதை, இது இன்னொரு கதை. அது போல சம்ஸ்பிருஷ்ய கிருஷ்ய ச ப்ரீத்யா சுகாடம் பரிஷஸ்வஜே. அக்ரூரர் கதை. கிருஷ்ணர் அக்ரூரரை தொட்டு தடவினார், இழுத்தார், அணைத்தார். அக்ரூரருக்கு தெரியும் இது சௌஷீயத்தாலே நிகழ்கிறது என்று. சீலம் என்கிற குணத்தை கிருஷ்ணனுடையதை அக்ரூரர் பாராட்டுகிறார். மைவம் மமாதமஸ்யாபி யாதேவாச்சுத தர்சனம். அக்ரூரன் சொல்கிறார், நான் அதமனாயிற்றே, மம அதமஸ்ய அபி, எனக்கு கூட கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைக்குமோ? அவனுடைய சௌலபியத்தாலே கிடைத்தால் தான் உண்டு. கிடைத்தது. பிறகு என்ன நடந்தது? சௌலபியத்துக்கு மேலே சௌசீல்யமும் சேர்ந்தது. எப்படி தெரியும்? வாரி அணைத்து கொண்டார் கிருஷ்ணன் அக்ரூரரை. சம்ஸ்பிருஷ்ய ஆக்ருஷ்ய ச ப்ரீத்யா, இழுத்து அணைத்துக் கொண்டாராம். அக்ரூரருக்கு பயம், கிருஷ்ணன் ரொம்ப பெரியவனாயிற்றே, அவனை நெருங்கலாமா என்று. அக்ரூரரை இழுத்து கட்டிக் கொண்டான் கிருஷ்ணன். சீலத்தினுடைய வெளிப்பாடுகள் இது ஒன்று. இதற்கடுத்தது அறிவினில் திணிப்பார் சீலத்தால் என்பது. என்பெருமான் எப்போதும் தன்னுடைய புத்தியிலே சௌஷீல்யத்தையே பரிசீலித்துக் கொண்டிருப்பாராம். வரதராஜ பிரகாசத்திலே ஒரு ஸ்லோகம், சௌஷீல்ய பாவித தியா பவத கசஞ்சிதி. இங்கே சௌஷீல்ய பாவித தியா என்பதற்கு இப்படி கூட ஒரு அர்த்தமா கரூர் சுவாமியினுடைய வியாக்கியானம், சௌஷீல்ய விசிஷ்டதையைவ தியஸ்தத்பாவஹ கதாசித் தத்ரஹிததயா இதி ஸ்வவிசிஷ்டதீசத்தாம் ப்ரதி சௌஷீல்யஸ்ய ப்ரயோஜகத்வமுபபத்யதே. சௌஷீல்ய அவினாபூத புத்தா இதி து நிகிருஷ்டார்த்தஹ இதி து நிஷ்கிருஷ்டார்த்தஹ. பகவானுடைய புத்தியிலே எப்போதும் தன்னுடைய சௌஷீல்யம் என்ற பண்பு இருக்குமா? அது இல்லாமலே இராதபடியாலே அதாலே அவினாபூதமான புத்தி என்கிறார். பகவான் நீர்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறாராம். இதை இன்னொரு புலவர் பிள்ளைப்பாக்கம் புலவர் தமிழ் செய்யுளிலே வடித்து தருகிறார். சௌசீல்யம் அவருடைய புத்தியிலே எப்பொழுதும் இருக்கும் என்கிற கருத்தை, தன்மேன்மை என்றும் பிறர் தாழ்மை என்றும் அதிஜாதவர்க்கும் சமனாக உன்னின்மை ஏற்கும் அதியால் முழுசியுள் போயிட வேண்டாம். தன்மேன்மை என்றும் பிறர் தாழ்மை என்றும் மதியாதவர்க்கும் சமனாம் உன்னின்மை ஏற்கும் மதியால். உன் மதி புத்தி நீர்மையை ஏற்கிறது. நீர்மை என்றால் என்ன? தன்னுடைய மேன்மையையும் பிறருடைய தாழ்மையையும் கணிசியாமல் சமமாக பாவித்தல் என்கிற நீர்மை என்கிறார் அவர். அடுத்தது பிம்பங்களிலே உறைவா என்பது. கோவில்களிலே விக்கிரகங்களிலே சாநித்தியம் கொண்டிருப்பது கூட சீலத்தாலேதான். ராமகிருஷ்ணாதி விபவாவதாரங்களிலே வெளிப்படுத்திய சீலம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அயந்தையிலே கோவில் கொண்டிருக்கும் தெய்வநாயகனுடைய சீலத்தை பற்றி அல்லவா மும்மணி கோவை பேசுகிறது. அர்ச்சாவதாரம் என்பதே சீலத்தாலே நிகழ்கிற காரியம்தான். அர்ச்சாவதாரத்தில்
அர்ச்சக பராதீனாய் அவர்களாலே கட்டுண்டு பிரதீகாரம் பண்ண மாட்டாமல் மௌனியாகவும் நிர்வியாபாரனாகவும் இருந்து கொண்டு பகிப்பிரகாசியாமல் இருக்கும்படி பரத்வாதிகளை ஆச்சாதனம் பண்ணினாய் என்கிறார் சின்னாமூர் ரங்கநாத பாட்டாச்சார் சுவாமி வேறொரு புத்தகத்திலே. என்ன அர்த்தம்? கோவில் பிம்பங்களிலே சாநித்தியம் கொண்ட பொழுது, பகவான் அர்ச்சாவதாரம் எடுத்துக் கொண்ட பொழுது அவனுடைய சீலம் இன்னும் கூட அதிகமாகிறதாம். அவன் அர்ச்சகனுக்கு பராதீனாக ஆகிவிடுகிறான். அவர்கள் கட்டுப்பண்ணுகிறதற்கெல்லாம் இவன் கட்டுண்ணுகிறான். அவர்களுக்கு எந்த பிரதீகாரமும் பண்ணுவதில்லை. ஏதாவது அபச்சாரப்பட்டால் கூட மௌனியாக இருக்கிறான். பேசுவதும் இல்லை, செயல் புரிவதும் இல்லை. தன்னுடைய பரத்தம் முதலியவை வெளியில் பிரகாசிக்காமல் இருக்கும்படி மறைத்துக் கொள்கிறான் என்கிறான். அடுத்தது உரையாடலும் புரிவார் சீலத்தால் என்பதை திருவேங்கடமுடையான் சிலர் மேல் ஆவேசித்து பேசுவதாக நிறைய கதைகள் சொல்வதுண்டு. காஞ்சி வரதர் திருக்கட்சி நம்பியோடு அளவளாவியதாக வரலாறு உண்டு. இதெல்லாம் கூட சீலத்தினுடைய வெளிப்பாடுகள் என்கிறார் ஒருவர். அடுத்து உரல் கட்டும்பார் சிரம் மயக்குவிப்பார் என்று இரண்டை சேர்த்து பார்ப்போம். வெண்ணை திருடி கையும் களவுமாக பிடிபட்டு தொல்லை தாங்காத தாயார் யசோதையாலே உரலிலே கயிறாலே கட்டப்பட்டான் கிருஷ்ணன். இப்படி கட்டப்படுவதற்கு இசைந்தது கூட அவனுடைய சீலத்தாலே. கண்ணினும் சிறு தகம்பினால் கட்டும் நப்பண்ணிய பெருமாயன். இந்த உரலில் கட்டுண்ட நிகழ்ச்சியை நினைத்து பார்க்கிறார் நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே. மதுரகவை ஆழ்வாரை போலவே பத்துடை அடியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்புணம் மறும் பெறலடிகள் கடை வெண்ணெய் களவினிலுரலிடையா புண்டு எத்திரம் உரலினோடிணைந்திருந்தேங்கிய வெளிவே. ஸ்ரீயப்பதியானவன் மலர்மகள் விரும்பும் ஸ்ரீநாதன் அவன் உரலிலே யாக்குண்டானே எத்திரம் எழிவு எத்திரம் எத்திரம் என்று நினைத்து ஆழ்வார் மோகித்து போய்விட்டாராம். இங்கே திருவாராயிரப்படி உரலோடே கட்டுண்டு நடுங்கினபடியே இருக்கிற நிரதிசய சுலமத்வத்தை அனுசந்தித்து அப்பிரகிருதிங்கதரகன ஆழ்வார் நெடும்போது கூட பிரகிருதிங்கதராய் என்று. அப்பிரகிருதிங்கதர் என்றால் மூர்ச்சித்து விழுந்தவர் மோகித்து போனவர் என்று அர்த்தம். நெடும்போது கூட என்றால் நீண்ட காலம் அப்படி இருந்தாராம். அதாவது மாதக்கணக்கிலே மயங்கிய நிலையிலே இருந்தாராம் நம்மாழ்வார். நிதானமாக மெதுவாக மூர்த்தி தெளிந்தது அவருக்கு. இதற்கு அடுத்த பாட்டு பிறகு பாடினார். ஆழ்வாரை அந்த அளவுக்கு மயக்குவித்ததை எளிவு என்கிற சௌசீல்யம். இதுவரை சௌசீல்ய காரியங்களாக பகவான் பண்ணுபவை என்று பலவற்றை கேட்டோமே, அவற்றை ஒரு சேர இப்பொழுது பாடி பார்ப்போம். உறவு கொண்டாடுவார் சீலத்தால்
தரக்கனி ஏற்பார் சீலத்தால், உருவியும் விடுவார் சீலத்தால், உறைவிடம் வருவார் சீலத்தால், இறைமையை மறுப்பார் சீலத்தால், நிறையவே கொடுப்பார் சீலத்தால், நெருக்கமாய் அணைப்பார் சீலத்தால், அறிவினில் சுமப்பார் சீலத்தால், உரல் கட்டும்பார் சீலத்தால், திறம் மய குவிப்பார் சீலத்தால். இத்தவிர உறைவார் பிம்பங்களிலே உரையாடலும் புரிவார், மறைப்பார் மேல் பண்புகளை உரையேதும் காணாரே. சஞ்சாதிதானபி குணான் வரதத்வதீயானே. பெருமாளுக்கு ஆற்றல் முதலிய குணங்கள் பல இருந்தாலும் அவற்றையெல்லாம் திரஸ்கரித்து கௌசீல்யம் மட்டும் வெளிப்படுகிறதாம். குறிப்பாக கோவிலிலே இருக்கிற மூர்த்திகளிலே இது அதிகமாகவே நடக்கிறது. அயந்தையிலே தேவநாதனுக்கு உட்பட இன்னும் கூட ஒரு வரி சேர்க்கலாம், சிறு பேர் கேட்பார் சீலத்தால் என்று. திருப்பாவையிலே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை, சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே என்று இடைப்பெண்கள் கூறுகிற அளவுக்கு சிறு பேர் விரும்பி சீராமல் இருந்தவன் அவன் சீலம் காரணமாக. கடைசியாக ஒன்று குறைகளை காணார் சீலத்தால் என்பது, இது சௌசீல்யத்தினுடைய வெளிப்பாடுகளிலே மிக முக்கியமாக இருப்பதாலே இந்த மும்மணி கோவையிலே இதற்கென்று ஒரு தனி முழு வரி இட்டிருக்கிறார். அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது என்று. இது பற்றி அடுத்த வாரம் கேட்கப் போகிறோம். இன்றைய உபன்யாசத்தினுடைய இரண்டாம் பகுதி முடிந்தது. முதல் பகுதியிலே சௌசீல்யம் என்றால் என்ன என்று பார்த்தோம், சீலத்தினுடைய லட்சணம். இரண்டாம் பகுதியிலே அந்த சௌசீல்யம் எல்லையில்லாமல் இருப்பதை பெருமாள் எந்தெந்த வழிகளிலே வெளியிடுகிறார் என்று பல கதைகளின் வட்டாந்தங்களின் மூலமாக விவரமாக கேட்டோம். இப்போது மூன்றாம் பகுதியிலே இந்த பண்புக்கு நீர்மை, எளிமை, சீலம், குணம், சௌசீல்யம் என்றெல்லாம் பெயர் சொல்கிறார்களே, இந்த பல பதங்கள் எப்படி பொருந்துகின்றன என்பதை கேட்கப் போகிறோம். முதலிலே சீலம் என்பதும் சௌசீல்யம் என்றும் எப்படி ஒன்றாகும் என்றால், கோவிந்தராஜர் விளக்குகிறார். சீலஸ்ய ஆதிக்யம் சௌசீல்யம். சீலம் என்பதன் அதிக தன்மைக்கு சௌசீல்யம் என்று பெயர். சுஷீல என்றதன் மேலே சஜித பிரத்யம் வந்து சௌசீல்யம் என்ற பதம் வருகிறது. நல்ல சீலம் கொண்ட தன்மை என்று அர்த்தமாகும். அது இருக்கட்டும். சீலம் என்றால் நீர்மை மட்டுமா? பொதுவாகவே உலக விவகாரத்திலே இப்பொழுதும் கூட குணசீலன், யாகசீலன் என்றெல்லாம் பொதுவாக நற்பண்பு என்ற அர்த்தத்திலே சீலம் என்பது வருகிறது. சாரித்திரம், நன்னடத்தை, ஒழுக்கம் என்ற அர்த்தத்திலே கூட வழக்காறு இருக்கிறது. பொதுவான நல்ல குணத்தை பொருளாக தெரிவிக்கிற இந்த சீலம் என்ற பதத்தை குறிப்பாக எளிமை என்ற ஒரே ஒரு நல்ல பண்புக்கு நாம் இதற்கு உத்தரம் குணம் என்ற பதமே கூட இப்படித்தான் என்று. குணம் என்றால் பொதுவாக நல்ல பண்பு என்று அர்த்தம். ஆனால் இப்பொழுது வர்ணித்துக் கொண்டிருக்கிறோமே சௌசீல்யம் என்ற ஒரு விசேஷ குணம், அது குணம் என்ற பொது பதத்துக்கே கூட சௌசீல்யம் என்ற அர்த்தம் இருக்கிறது.
குணம் என்றாலே சௌசீல்யம் என்று நிறைய இடங்களிலே பிரயோகம் இருக்கிறது. முதலிலே வால்மீகி ராமாயணத்திலே, சங்கேப ராமாயணத்திலே, எத்தனையோ குணங்களை அடுக்குகிறார் அவர். வீரியம் என்கிற ஒரு குணம், தர்மஜ்ஞன் என்று ஒரு குணம், சத்யவாக்கியன் என்று ஒரு குணம், திருடவிரதம் என்று ஒரு குணம். இப்படி எத்தனையோ குணங்களை அடுக்கி இருக்கும் போது ஆரம்பத்திலே குணவான் என்று ஒரு பதம் இருக்கிறது. குணவான் என்ற பதத்தாலே ஒரு குணத்தை சொல்லுகிறாரே, அது என்ன என்றால் அது இந்த கௌசீல்யம் தான். அது எப்படி சீலத்துக்கு குணம் என்று பொதுவான பெயர் வரும் என்றால், கோவிந்தராஜ்யத்திலே இதற்கு ஒரு விளக்கம். குண்யதே ஆவர்த்தியதே புனப்புனராஷ்டிதைர்அனுசந்தீயதே. பொதுவான குணம் என்ற பதத்தாலே ஏன் சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், அதை அடியார்கள் அடிக்கடி பல மடங்காக அனுசந்திக்கிற காரணத்தாலே, குணம் என்பதற்கு மடங்கு என்ற அர்த்தம் இருப்பதாலே, குணிக்கப்படுவது குணம் என்ற வியுற்பத்திப்படி கௌசீல்யத்துக்கு குணம் என்ற பெயர் நிலைத்து விட்டது என்று ஒரு விளக்கம் தருகிறார் அவர். ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆள வந்தார், வசீவதன்யோ குணவான் ருஜுஸ்ருதிஹி என்ற இடத்திலே குணவான் என்று மற்ற குணங்களுக்கு நடுவிலே குணம் என்று ஒன்று தனியாக சொல்லுகிறாரே, அதற்கு என்ன அர்த்தம் என்றால் சீலம் உள்ளவன் என்றுதான் அர்த்தம் சொல்லுகிறார்கள். இப்படி அது முக்கியமாக இருப்பதால் சீர்கணம் என்று பொதுவில் எல்லா குணங்களையும் அருளி செய்திருக்க செய்தேயும் அதற்கு பிறகு சீலம் என்று தனித்து அருளி செய்திருக்கிறார் இந்த மும்மணி கோவையிலே. இதுவரை சீலம் என்ற பதத்தினுடைய வியாக்கியானத்திலே இருக்கிற நுட்பங்களை கேட்டோம். அடுத்ததாக எல்லையிலை என்பதன் வியாக்கியானத்துக்கு நகர வேண்டும். பிறகு அடுத்த வாரம் அடியவர் பிழைகள் நின்கரு தடையாது என்பதையும் கேட்கப் போகிறோம். சீரார் தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்